ட்யூப் தமிழின் இன்றைய நாளுக்கான செய்தி சுருக்கம். விடுதலை புலிகளை மூச்சாக ஒழித்தவர் சரத் பொன்சேகா என்பது அவர் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையிலிருந்து வெளிப்படுவதாக தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். 13வது திருத்த சட்டத்தை மாற்ற நினைப்பது நாட்டை மீண்டும் இருண்ட யுகத்துக்குள் போராட்ட காலத்திற்குள் தள்ளிவிடும் முயற்சியே என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தம் கருணாகரம் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் அமைப்பின் ஏற்பாட்டில் இன்று கிளிநொச்சியில் மாபெரும் கவன ஈர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடவட்ட மகரகம பிரதேச மக்களுக்கு அத்தியாவசிய வசதியுடன் கூடிய வைத்தியசாலையொன்று கிடைக்கப்பட்டதையிட்டு தான் மகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கட்சி தீர்மானிக்குமானால் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தை ஏற்க தான் தயாராக இருப்பதாக அர்ஜுன ரணதுங்க தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் அச்சம் காரணமாக நாட்டில் மசூதிகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் அமெரிக்க முதல் பெண் ஜனாதிபதியை தான் காண ஆவலாக உள்ளதாகவும் அதற்கு தகுதி வாய்ந்த வேட்பாளர் கமலா ஹாரிஸ் இல்லையெனவும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் செல்வதை விட தற்போது செயற்படும் விதத்தில் வெளியிலிருந்து வேலை செய்வதை தாம் அதிகம் விரும்புவதாக முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இவை தொடர்பான விரிவான செய்திகளை அறிந்து கொள்ளவும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ளவும் www.tube தமிழினம் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.